அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுவீங்க? ஆர்கியூ ஆர்கியூ மாட்டேன். அவங்கள யாரும் பேச விட மாட்டேன் நான். ஒரு இதில் சொல்லுவாங்கள படத்தில் சொல்கிற மாதிரி. எப்படி சார் உங்கள் பேரண்ட்ஸ் பொறுத்துக்கிட்டாங்க முதல்ல? அவங்க அதுதான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு 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 ஆல்டர்னேட் ஒரு ஒன்று பார்ப்பாங்க, ட்ரை பண்ணாங்க. கடைசியில் ரொம்ப வெறுத்துட்டாங்க. ஒய்ஃப் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அவங்க சாவுக்கும் நான் தான் காரணம். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவங்கள பார்த்துக்க முடியல. அவங்க நம்ம ட்ரக் அடிட் அடிக்கும்போது எங்கள் மாமா பொண்ணு தான், அதுவும் சொந்தக்கார பொண்ணு. எப்படி சார் அது? அவங்க என்ன உட முடியாமல்? உட முடியாமல். இப்போ அவன் நான் ட்ரக் அடிக்காமல் இருந்தேன் அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்கள என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கோம், அவங்கள சேவ் பண்ணியிருக்கலாம். போதையினால என்னால் எதுவும் அன்கான்சியஸ் செய்ய முடியல அப்படின்னு போது அந்த உயிர். அப்போ நீங்களும் அவங்க மட்டும்தான் இருந்திருக்கீங்க அப்போ? ஆமாம். வீட்டுக்குள்ளேயே கலாட்டம் பண்ணுவீங்களா? வீதியெல்லாம் பண்ணியிருக்கீங்க? வீட்டில் வெளியில் எல்லா இடத்துலையுமே. அக்கம் பக்கம் யார் பார்த்தாலும்? யாரும் யாரும் கிட்ட வரமாட்டாங்களே. என்னெல்லாம் பண்ணுவீங்க கலாட்டாங்கிறது? எப்படியெல்லாம் பண்ணுவீங்க? ரவுடிசம் பண்ணுவாங்களே. ரவுடிசம்னா ஏதோ ஒரு ரெண்டு மூணு விளக்கம் தூக்கி அடிப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க? அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து திரிஞ்சு மாறி இருக்கிறாங்க. அதில் நானும் ஒன்று. என் கூட இருந்தவங்க வந்து நிறையா பேர் இறந்துட்டாங்க, தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன காரணத்தினால? அதுதான் கொலை. அது மாதிரி நிறைய பேர் இறந்துட்டாங்க போதையினால. போதையினால நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆமாம், நிறையா. கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது. பட் அப்போல்லாம் நீங்கள் அதை பற்றி பாதர் பண்ணதே கிடையாது? தெரியாது எனக்கு. போதையிலேயே தான் எப்பவுமே வந்து எஞ்சிக்கும் போதே போதையோட தான் எஞ்சிப்போம். அந்த கிரேவிங்னு சொல்லுவாங்க, அந்த கிரேவிங்கோட தான் இருப்போம். உங்கள் மனைவி இறந்தாங்க இல்லைங்களா? ம், அந்த நினைவுகள் உங்களை எப்பாவது உங்கள் மனசை வேதனை? எப்பவுமே இருக்கும், உறுத்தினே இருக்கும். இன்ன வரைக்கும் உறுத்தினா இருக்கு. என்னென்ன எப்படி என்ன மாதிரி? உயிர் பயிற்சி இல்லை, ரெண்டு உயிர் இல்லை, மாசமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது போகும்போது எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணிப்பாரு. ஓ, அப்போ மாசமாக இருந்தாங்க.